அதிமுக துணை பொதுச்செயலாளர் கே பி முனுசாமி தனது ஆதரவாளர்களோடு இணைந்து மறியலில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களை செய்தியாளர் பழனிவேலிடம் கேட்கலாம். பழனிவேல், திமுகவினர் கே பி முனுசாமிக்கு எதற்காக எதிர்ப்பு தெரிவித்தார்கள்? இப்போ கே பி முனுசாமி எதனையொட்டி போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்? திலகவதி புதிய சாலை ஒன்றை அமைப்பதற்காக பூமி பூஜைக்கு சென்ற அதிமுக வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினரும் துணை பொதுச் செயலருமான கே பி முனுசாமியை பூமி பூஜை போட விடாமல் தடுத்ததாக திமுகவினர் மீது குற்றம் சாட்டி கே பி முனுசாமி ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதனால் அங்கு பரபரப்பு நிலவுகிறது. போலீசாருக்கு வைக்கப்பட்டிருக்காங்க. அதாவது வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கே பி முனுசாமி, அவர் இன்று சூளகிரி யூனியனுக்குட்பட்ட ராமன் தொட்டி பகுதியில் பிரதம மந்திரி சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதிய சாலை அமைப்பதற்காக பூமி பூஜை செய்வதற்காக சென்றுள்ளார். அப்போது அங்கு இருந்த திமுக அவரை தடுத்து நிறுத்தி, நீங்கள் சாலை அமைக்க பூஜை போடக்கூடாது, ஏற்கனவே இந்த சாலை அமைப்பதற்காக இன்று காலை திமுக சார்பில் பூமி பூஜையானது செய்யப்பட்டிருக்கிறது, நீங்கள் பூமி பூஜை செய்யக்கூடாது, ஏனென்றால் பெற்று தரவில்லை, இது உங்களது தொகுதி மேம்பாட்டு நிதியும் இல்லை என எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. இதையடுத்து கே பி முனுசாமி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 50 மேற்பட்டோர் ராமன் தொட்டியில் பிரதான சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இதை அறிந்த திமுக அங்கு கே பி முனுசாமி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இடத்தை சுற்றி நின்று கொண்டு கே பி முனுசாமி ஒழிக ஒழிக என்ற முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். போலீசார் இருதரப்பு இடையே பேச்சுவார்த்தை நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது குறிப்பாக அந்த திமுகவினர் கே பி முனுசாமி பூமி பூஜை போடக்கூடாது என அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். அதே போல் கே பி முனுசாமி, என்னை கைது செய்யுங்கள், இல்லையெனில் பூமி பூஜை போடுவதற்கு அனுமதியுங்கள் என்ற வாதத்தை முன்வைத்து அவர் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால் அங்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழலானது நிலவு கொண்டிருக்கிறது. போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பகுதியில் போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் அதிமுக திமுகவுடைய அந்த ஒரு மோதலானது அங்கு நிலவு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தொகுதி கே பி முனுசாமி தரப்பில் தொகுதி மேம்பாட்டு நிதி யாருதாக இருந்தாலும் நான் மக்கள் பிரதிநிதி, அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்கிற முறையில் எனக்கு அனுமதி வழங்க வேண்டும், நான் பூமி பூஜை போட வேண்டும், இந்த பணியை துவங்கி வைக்க வேண்டும் என்கிற கருத்தை வச்சிருக்காங்க. ஆனால் பகுதி மக்களை பொறுத்தவரையும் திமுக பொறுத்தவரை இவர் கடந்த 10 எதையும் செய்யவில்லை, தற்போது எதற்கு இங்கு வந்து பூமி பூஜை செய்கிறார் என்கிற கருத்தை முன்வைத்து அவர் பூமி பூஜை போடக்கூடாது என்கிற அழுத்தமான ஒரு பதிவு செஞ்சு வருகிறாங்க. இதனால் அங்கு பரபரப்பு நிலவுகிறது. விவரங்களுக்கு நன்றி பழனிவேல்.